வணக்கம், சிக்னல் ஜெனரேட்டர். இது உங்களுக்கு மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நேச்சுரல் கேஸில் உங்களுக்கு 5 மினிட்ஸில் வந்து நாங்கள் வந்து ஷோ பண்ணுறோம். இது எப்படி வந்து 5 மினிட்ஸில் நேச்சுரல் கேஸில் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு கால்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது, என்ன மாதிரிலாம் டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா March 3rd மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு ப்ரீவியஸாக வந்து கால்ஸ் என்ன வந்திருக்கு, எப்படி அச்சீவ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்திருக்கு 205.10ல். 205.10ல் வந்த பை கால் பார்த்தீங்கன்னா 210 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் டாரெட்டாக ஒரு மினிமமாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஒரு பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். செகண்ட் டாரெட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளால் 2 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இதில் உங்களால் மினிமமாகவே 5 மினிட்ஸுங்கையில் நம்மளால் மினிமமாகவே ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து நேச்சுரல் கேஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே நம்ம 2-3 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட நம்மளால் போக முடியும். இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் கூட பார்த்தீங்க அப்படின்னா செல் காலு. ஸோ செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா 205 வந்திருக்கு. அது ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் கிட்டக்க போயிட்டு ரிவர்சலில் வந்துருச்சு. ஸோ இதில் நமக்கு டார்கெட்ஸ் வந்து 201 வரைக்கும் நமக்கு டவுன் வந்து வந்திருக்கு. இதில் நம்மளை ஈஸியால் நம்மளால் 2 பாயிண்ட் வரைக்கும் கூட ப்ராஃபிட்ஸ் வந்து ஈஸியாக புக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கால்ஸ் மாற்றி மாற்றி கொடுக்கும். பை பண்ணலாங்கையில் க்ரீன் கலரில் வரும், செல் பண்ணலாங்கையில் ரெட் கலரில் வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பை கால் வந்திருக்கும். இதில் ஆக்சுவலி நமக்கு லாஸ் தான் வந்து வந்திருக்கும். அதுக்கு ப்ரீவியஸாக வந்து செல் கால். செல் கால் பார்த்தீங்கன்னா 204.50 வந்திருக்கு. இதில் நம்ம என்ட்ரி எடுக்க தேவையில்ல, ஏன்னா நமக்கு செல் கால் 204.50 வந்திருக்கு. அங்கேருந்து கொஞ்சம் கூட டவுன் வந்து வரல, அதே பாயிண்டில் வந்த பாயிண்ட்லேயே ரிவர்சல் போயிடுச்சுன்றனால நம்ம இந்த என்ட்ரியை ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால். ஸோ 202 வந்து பை கால் வந்திருக்கு, அது 205 வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் மாற்றி மாற்றி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். பை பண்ணலாங்கையில் க்ரீன் கலரில் வரும், செல் பண்ணலான்னா ரெட் கலரில் வரும். என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம், என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலான்னு உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டெய்லி சும்மா ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், இன்றைக்கி என்ன பண்ணணுன்ட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி இது கால்ஸ் மாற்றி மாற்றி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.